இன்றைய சொற்பொழிவு மாணிக்கவாசுடைய வரலாறு என்பதனால இந்த வரலாற்றை பற்றி உங்களோட கொஞ்சம் பகிர்ந்து கொள்கிறேன். திருவாதூரிலே பிறந்தார். அவர் அரிமர்த்தன பாண்டியன் என்று தலைமை அமைச்சராக இருந்தார். அப்படி இருந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் இந்த கதை அப்படி போகுது, குதிரைகள்லாம் இல்லை என்று வந்து அவருக்கு ரிப்போர்ட் வருது. உடனே தலைமை அமைச்சரை பார்க்கிறார், கருவூலத்திலிருந்து நீங்க நிறைய பொண்ணை எடுத்துக்கொண்டு கீழக்கரையில் இருக்கின்ற, கீழக்கரை என்றால் கிழக்கு பக்கமாக இருக்கிற கடற்கரை, நீங்கள் நேரடியாக மதுரிலிருந்து போனீங்கன்னா அப்படியே அந்த காலத்தில் ஒரு திருப்பெருந்துறை தொண்டி துறைமுகத்தில் குதிரைகள் வந்து அரேபிய நாட்டிலிருந்து இறங்கியிருக்கு. எனவே மிகுந்த பொருளை எடுத்துக்கொண்டு போகிறார். போற வழியில் திருப்பெருந்துறை கிட்ட நெருங்குகிற பொழுதே அவருக்கு உடம்புல ஒரு மாற்றம் வருது, உணர்வு சிறக்குது. குருபுரானுக்கு என்ன இலக்கணம் என்றால், உடை அல்ல, உருவம் அல்ல, தோற்றம் அல்ல, ஆடை அலங்காரங்கள் இல்லை. நெற்றி நிறைய திருநீர் பூசிருக்கிறாரா? அவர் என்ன சார் உத்தராட்சிய மாலையே போடாம வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் பேச்சுல நீங்க கேட்க போயிருக்கீங்களா? புறம் தேவைதான், ஆனால் புறமே அல்ல முக்கியம், புறத்தை தாண்டி அகம் எப்படி இருக்கிறது தான் என்றுதான் பார்க்கிறோம். ஒரு குருபுரானுக்கு என்ன இலக்கணம், புறத்தை விட அகம் உங்களை ஈர்க்க வேண்டும். யாரை கண்டால், நான் அடிக்கடி சொல்லுகிற செய்திதான், யாரை கண்டால் உங்களை அறியாமல் உங்கள் உள்ளம் உருகுகிறதோ, உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் துளிர்க்கிறதோ, எதிரே இருக்கிறவர் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவரை பற்றி இந்த உலகம் என்ன சொன்னாலும், உங்கள் உள்ளத்தை பொறுத்தவரை, உங்கள் ஜீவனை பொறுத்தவரை, உங்களை ஆட்கொள்ள வந்த குரு அவர்தான் என்று நீங்கள் அப்பொழுதே முடிவு செய்துள்ளோம். இதுக்கு யாரையுமே சாட்சியெல்லாம் கேட்க வேண்டாம். உங்கள் உள்ளம் உருங்குறது அல்லவா, உங்கள் நெஞ்சம் நெகிழ்கிறது அல்லவா, உங்களை அறியாமல் கண்களிலே கண்ணீர் துளிர்க்கிறது என்றால், ஈர்க்கிறார் என்றால், இந்த பிறப்பில் உங்களை ஆட்கொள்ள வந்தவர் அவர்தான். ஒவ்வொருவருக்கும் இது வேறுபடலாம், ஒரே குரு எல்லாருக்கும் அல்ல, அப்படி இருக்கவும் முடியாது, இயற்கையில அப்படி வைக்கல, இயற்கை மாற்றிக்கொண்டுதான் இருக்கும். ஒவ்வொரு ஜீவனுக்கும் அவர்கள் வினை பதிவுக்கு ஏற்ப இந்த பிறப்பில் எதை அனுபவித்து வந்திருக்கிறார்களோ அந்த அனுபவத்தை தருவதற்குத்தான் காரணகுரு அமைவர். ஆன்மீகம் என்பது ஒரு நாளில் பெறுவதல்ல, பழகி வருவது, படித்து வருவதல்ல, கேட்டு வருவதும் அல்ல. கேட்பதும் படிப்பதும் நீங்கள் பயிற்சியில் பழக பழகத்தான் இந்த ஞானம் உங்களுக்கு விளையும். இது விளையக்கூடியது, உங்கள் ஜீவன்ல தழைக்கக்கூடியது, வெறும் கேள்வியினாலே வரக்கூடியதல்ல. எனவே திருப்பெருந்துறை அணுகுகிறார், உள்ள உருகுகிறது, ஏதோ ஒன்று ஈர்க்கிறது. இதுவரை அமைச்சராக இருந்தவர், கல்வி கேள்விகளில் மிகப்பெரியவர். அந்த காலத்தில் அமைச்சராக இருந்தால் சாதாரண விஷயம் இல்லை. There is no quota system. எனவே தகுதி ஒன்றே, திறமை ஒன்றே, உழைப்பு ஒன்றே, ஒழுக்கம் ஒன்றே பெரிதாக கருதப்பட்ட அந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஞானி, வடமொழியும் தமிழ் மொழியும் மிகச்சிறந்த ஒரு பெரியவர் என்ன நினைக்கிறார், திருப்பெருந்துறை அவர் ஈர்க்கிறார். என்ன ஈர்க்குதுன்னு மனம் உருகுதுன்னு போனா அந்த குருபுரான் குருந்த மரத்தின் சீடரோடு அமர்ந்திருக்கிறார். சிவ பரம்பொருளே வந்திருக்குது அங்கு, சிவ பரம்பொருளே அங்கு வந்து அமர்ந்திருக்கிறது. அம்பலவானன் அவருக்கு பேரு புராணங்கள், அம்பலவானராக அவர் அமர்ந்திருக்கிறார். தன்னை மறக்கிறார், கண்கண்ட கண்ணீர் பெருகிற நேரம் போய் காலில் விழுந்துட்டார். அதுதான் அடையாளம். ஒரு குருபுரானு விளம்பரம்லாம் பண்ண தேவையில்லை, எந்த பூவும் விளம்பரம் செய்ய வேண்டியது. பூ மலர்ந்தால் அதுக்கு தகுதி இருக்குமானால், வாசம் இருக்குமானால், தேன் இருக்குமானால், எங்கேயோ இருக்கிற வண்டு ஓடி வந்து விடும். பழம் பழுத்து விடுமானால் அந்த பழத்தினுடைய சுவைக்கும் மனத்துக்கும் ஓடி வந்துடும். அம்பலவாளர் வந்து உட்கார்ந்து அகத்தீஸ்வரர் அங்க தேகம் தாங்கி இருக்கிறார். மாணிக்க வாசுகிற கண்கள கண்ணீர் பெருகுது, ஓடி போய் காலை விழுந்துட்டார். பரிபக்குவ நிலையை பார்த்தார், அவருக்கு உடனே அங்க தீட்சை கொடுத்துறார். திருவடி தீட்சை, தீட்சை நாலஞ்சு வகையாக இருக்கு. பார்வையிலே தீட்சை கொடுக்கலாம், நயன தீட்சின்னு அதுக்கு பேர், ஸ்பரிச தீட்சை, பறவைகள் எல்லாம் முட்டையை போட்டு அடைகாத்து தன் ஸ்பரிசத்தினாலே குஞ்சி கொண்டு வரும் மாதிரி கட்டி அமைத்து ஸ்பரிச தீட்சினால கொடுப்பது, புருவத்தை தொட்டும் கொடுக்கலாம் ஸ்பரிச தீட்சை. அதற்கு பிறகு கடைசியாக பிரம்மோபதேசம் ஆகி அந்த நயன தீட்சை முடிஞ்ச பிறகு மானச தீட்சை, திருவடி தீட்சை நடக்கும். அப்போ அவருக்கு அந்த திருவடி தீட்சை முடிந்த பிறகு மானச தீட்சை ஆரம்பிக்கிறது. மானச தீட்சை என்பது குருபுராணி சீடன் பார்க்க வேண்டும் அவசியம் இல்லை, சீடனே குருபுரான் பார்க்க தேவையில்லை. மாணிக்க வாசர் அமர்ந்து விடுகிறார் ஒரு இடத்துல, தன்னை மறந்து குருபுரான் மானசீகமாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆமையை போல ஆமை கடல் இருக்கிற ஆமை கரைக்கு வந்து தான் குறிப்பிட்ட இடத்தில் பள்ளத்தை தோண்டிட்டு முட்டையை போட்டு முடிந்து ஆமை பெரிய கடலையான கடலுக்குள்ள போயிடுது. அந்த கடலுக்கு அடியில போய் உட்கார்ந்து கொண்டு தன் நினைவு டோட்டல் கான்சன்ட்ரேஷன், ஒருமையில் ஆமை போல ஐந்தடக்கள் ஆற்றின் ஒருவருக்கு எழுமையும் ஏமா குடைத்து என்றார் திருவள்ளுவர். ஒரு பிறப்பில் நீங்கள் ஆமையைப் போல ஐந்து புலன்களை அடக்கி விட்டால் அது நீங்கள் எழுகின்ற பிறவிதோறும் இந்த புலனடக்கம், இந்த தவ வாழ்க்கை தான் உங்கள் கூட வரும். இளமையில் தவம், முதுமையில் தெரியும்.
அப்ப அந்த மானச தீட்சியில அந்த ஆமையை ஐந்து புலன்களை ஒடுக்கி நினைவு முழுக்க முட்டையில வைக்கிற பொழுது என்ன ஆகிறது, முட்டை பொறிந்து இந்த ஆமை மேல வருது. எங்க மணல பொழந்துகிட்டு மேல வரும், வந்துட்டு நேர அம்மா எங்க இருக்கிறாங்களோ அதை நோக்கி கடல் நோக்கி போகுது. நேர கடல்ல போய் தண்ணி போய் அம்மா கிட்ட போகுது. யார் கத்து கொடுத்தது? ஆறறிவு நாம சொல்லிக்கிறோமே, நம்ம குழந்தைய நாலு வருஷம் படாத பாடு. அந்த ஆமைக்கு யாரு பார்த்து கத்து கொடுத்தது? ஒரு ஐந்து மிருகங்கள் குட்டி போட்டா அந்த குட்டிகள் எப்படி வித்தின் 5 மினிட் 5 நிமிடத்திற்குள்ளாக எழுந்து நின்று எப்படி ஓட துவங்குகின்றன? உடனே ஓடுது சார், உடனே இதுதான் தாயின்னு யார் கற்றுக் கொடுத்தது? அந்த 4 அறிவு மிருகத்துக்கு, 5 அறிவு மிருகத்துக்கு, நம்ம 6 அறிவுக்கு நமக்கு தெரியலையே. இது நம்மை விட ஒரு அறிவு குறைவு. உலகத்தில் இவ்வளவு ஜீவராசி பிறந்த அடுத்த 5வது நிமிடத்தில் எழுகுது நிற்கிறது, இதுதான் தாய் என்று தெரியுது. தாய் கிட்ட இதுதான் மடின்னு தெரியுது. இந்த மடியில தான் நமக்கு உணவு இருக்குன்னு தெரிஞ்சு அங்க போய் முட்டி தன் உணவை எடுத்துக் கொள்ளுகிறது. இது எந்த அறிவு? இது குறைந்த அறிவா? இது ஞானிக்கு தெரியுது. கல்லா மிருகமாய் பல்விருட்சமாய் எல்லா பிறப்பும் பிறந்திடைத்தேன் என்கிறான். சரி, நாமளும் அப்படிதான் பிறந்தோம், நமக்கு தெரியலையே. அவருக்கே தெரிந்து இன்று மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று விடுவிட்டு அந்த திருவடி கிடைச்சது. அது ஒரு குருபுரான் வந்து இதுதான் திருவடி என்று காட்டி கொடுத்த பிறகு அந்த திருவடி கிடைத்த பிறகு விடுவது கிடைக்குது. அதெல்லாம் முடிந்த உடனே பெரிய மனமில்லாமல் இருக்கிறார். உடனே செய்தி பாண்டியருக்கு போகுது, மாண்புமிகு அரிமர்த்தன பாண்டியர், உங்க அமைச்சரை அனுப்பிச்சீங்க, அவர் பொண்ணு எல்லாத்தையும் அங்க கோயில் கட்டிட்டாரு, தீட்சை வாய் குருபுரான். ஆனால் இந்த இடத்துல ஒரு கருத்தை பதிவு செய்கிறேன், நீங்க சைவர்களோ வைணவர்களோ எனக்கு தெரியாது, ஒரு முறையாவது திருப்பெருந்துறைக்கு போயிட்டு வாங்க, ஒரு முறையாவது அந்த கோயிலை பா, இனி நம்மால் மனிதரால் அதை கட்ட முடியாது, அவ்வளவு கண்டினாலே அவ்வளவு அற்புதமாக எவ்வளவு வேலைப்பாடு, இன்றைக்கு மரத்துல கூட அவ்வளவு நுட்பமா வேலைப்பாடு செய்ய முடியாது, எவ்வளவு சன்ன ஜன்னல் சாளரங்கள் சங்கிலி கற்கள்ல செஞ்சிருக்கிறாங்க. அது இன்னொன்னு எனக்கு ஒரு குறிப்பு, ஒரு பெரியவர் சொன்னார் ஞானத்துல, ரெண்டு பண்ணாரா அவர், ஒண்ணுதான் வெளியே இருக்கு, ஒண்ணு உள்ள, எல்லாம் ரெடி ஸ்டாக் ரெக்கனர் உள்ள இருக்கான், இது ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அங்கிருந்து எடுத்து அப்படி இன்னொன்று கட்டிடலாம். அந்த கோயில கட்டி முடிச்சுட்டு அரிமர்த்தன பாண்டியனுக்கு செய்தி போயிட்டு அங்கிருந்து ஆட்களை அனுப்பினார். உடனே ஒரு குருபுராண்ட போய் நிற்கிறார், குருவே நான் என்ன செய்ய முடியும், எனக்கு அந்த எண்ணம் இல்லையே, பணத்தெல்லாம் நான் கோயில் கட்டிட்டேன், ஆணி மூலத்தந்து குதிரைகள் வரும், நீ ஓலை அனுப்புக, நான் பார்த்து கொடுக்குறோம்னா ஒரு பதில் அனுப்பிச்சார். அது மட்டும் இல்லை, அவர் கெட்டிக்கார குரு, அந்த காலத்திலே குரு கெட்டிக்கார குரு, நம்பணும்ல ராஜா, நல்ல ஒரு தங்க அருமையான ஒரு மணியை ஒன்று செஞ்சு கொடுத்தார், இதை கொண்டு கூடிய என்னுடைய கிஃப்டா உனக்கு வரும்னு சொல்லுன்ட்டார். மாணிக்கவாசகர் அப்படியே நேராக மதுரைக்கு சென்றார். மதுரைக்கு சென்று ஆவணி மூலத்தன்று வரும் சொல்லிட்டு மாணிக்க கல்லை கையுறையாக கொடுக்க, மாணிக்கம் இதுக்கு உள்பொருள் இருக்கு. அப்புறம் முடிகிற பொழுது சொல்ற சிவருமான் என்ன பண்ணிட்டார், குருபுரான் ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வரும், இதுக்கு அவர் நம்பணும் இல்லையா, ஒரு பெரிய மாணிக்க கல்லை கொடுத்து இதை என் கையுறையாக கொடுத்துருங்க அப்படின்னு கிஃப்ட் அனுப்பிச்சிட்டார். மாணிக்கவாசகர் விஷயத்தை சொன்னார், அவரும் நம்பிட்டார், நல்லா இருந்தார். ஆவணி மூலம் நெருங்குது, குதிரை வரமாட்டேங்குது, மன்னர் கோபம் வருது, உடனே ஒற்றரை அனுப்பிச்சு, அப்படி ஒண்ணுமே இல்லைங்களே, என்ன தொண்டி துறைமுகத்திலிருந்து வர்ற ஏதாவது தெரியணும் இல்லை, மாணிக்கவாசகர் சிறையில் அடைங்கன்ட்டார். அங்கிருந்து மாணிக்கவாசகர் விண்ணப்பிக்கிறார். உடனே சிவபெருமான் குதிரை சேவகராக மாறி ஒரு அற்புதமான குதிரை மேலே ஏறிக்கொண்டார். பூதகணங்கள்லாம் குதிரை ஓட்டிகளாக மாறினாங்க, காட்டில் இருந்த நரிகள் எல்லாம் பரிகளாக மாறின, அற்புதமா வருது. இந்த ஒற்றர்கள் மூலம் பாண்டியருக்கு செய்தி கிடைத்த உடனே அவர் ரொம்ப மகிழ்ச்சி. இது திருவாத ஒரு புராணம் அப்படி வண்டி போகுது. இதுல முக்கியமா கடவுள் மாமுனிவர் எழுதின அந்த நூல் தான் நமக்கு இவ்வளவுக்கு ஆதாரம். இப்படி வந்த உடனே வந்து பாண்டியன் பார்த்தா உலகத்திலே இப்படி ஒரு அற்புதமான குதிரைகளை எங்கேயும் பார்த்ததில்லை, ஏன்னா உண்மையா இருந்தா தானே, இவ்வளவு அற்புதமான குதிரைகளை பார்த்ததில்லை. ரொம்ப மகிழ்ந்தார், பரிசெல்லாம் கொடுத்தார். ஒரு மிக பெரிய பொன்னாடை எடுத்து தலைமை சேவகர் இல்ல வந்திருக்கிறது யாரு, அம்பலமானர்லாம் வந்திருக்கிறார், அவருக்கு இப்படி போடுறார். இது கடவுள் மாமன் இவர் எழுதின புராணத்துல இருக்கு. ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கணும், வந்திருக்கிறவர் போறவர் பாண்டிய பெருவேந்தன், கீழே இறங்கி குனிந்து வாங்கியிருக்கணும், ஐயா குதிரை மேல உட்காந்து எங்கேயா இறைவன் இறங்க முடியுமா, குதிரையில உட்காந்து அந்த குதிரை ஓட்டுற சவுக்கு சென்றிருக்கு பாருங்க, அதனால அந்த பாண்டியன் அதை வாங்கி குதிரை மேல போட்டுக்க. பாண்டியனுக்கு ஒரே கோபம், இதெல்லாம் புராணத்துல இருக்கு கடவுள் மாமனி புராணம்.
என்னன்னா ஒரு பெரிய பாண்டியன் மாவண்ணன் நான் கொடுக்கிற இந்த பொன்னாடைய வாங்காம குதிரையில செந்து நாள வாங்கி கொண்டார். அங்கதான் மாணிக்கவாசல் உள்ள நோடுகிறார் குருபிரான். இல்ல இல்ல தப்பா நினைக்காதீங்க, அவர் அரேபிய நாட்டை சேர்ந்தவர், அங்கிருந்து வந்திருக்கிறாரு. அவங்க ஊர் வழக்கப்படி அங்கிருந்தே வாங்கி போட்டுக்கிறது அந்த ஊர் வழக்கம். முடிச்ச ஓ அப்படியான்னு விட்டுட்டார். அவர் என்ன பண்ணார், கை மாற்றி இந்த குதிரைய விற்கிறார் இல்லையா, கொடுத்தனே அந்த கயிறு மாற்றி விட்டு அவர் பூதங்களோட போய் மறைஞ்சிட்டார். அன்று இரவு வந்த பரிகள் எல்லாம் மீண்டும் நரிகளாக மாறின. இருந்த மிச்ச நஞ்ச கொஞ்சம் குதிரைகளையும் நல்லா கடிச்சு சாப்பிட்டுட்டு மதுரை நகரமே அஞ்சும்படியாக ஊழையிட்டு விட்டு எல்லாம் ஓடிடுச்சு. மன்னனுக்கு பெரிய கோபம். மாணிக்கவாசகர் சிறை அடைக்கிறார், துன்புறுத்துகிறார், இதை பொறுக்க மாட்டாம நல்ல கடுமையான வெயில நிக்க வைக்கிறார். இறைவன் பார்த்தார், வைகளில் வெள்ளம் பெருக்கெடுக்க வைத்தார். வெள்ளம் பெருக்கெடு இதெல்லாம் திருவிழி அனுப்புறாங்க, எல்லாம் இணையும் உன்னோட ஒன்று உன்னோட ஒன்று இணையும். என்ன செய்யலாம், ஆளுக்கு ஒரு ஆள் அனுப்ப, இன்னைக்கு மாதிரி இருக்கிற மாதிரி அரசாங்கத்தில் அதுக்கு தனித்தனி பிரிவு எல்லாம் கிடையாது. சண்டை வந்துருச்சா முரசு அறைவாங்க, வீட்டுக்கு ஒரு ஆள் கிளம்புகள், வீட்டுக்கு ஒரு ஆள் கிளம்புங்க. அப்போ திடீர்னு அப்போதான் இருக்கிறத ஒன்று ரெண்டு தட்டு மூட்டை எடுத்து சட்டி தட்டி கிட்டி எடுத்து கையில் வெட்டி வேல் வீரவேல் கிளம்பணும். இந்த மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. அதே மாதிரி கரை அடங்க ஒவ்வொருத்தரும் கிளம்பியாச்சு. வந்தி என்கிற மூதாட்டி பிட்டு இருக்கிறவங்க ஆள் இல்லை. அப்ப தலைவர் வரார், தி கிரேட் அம்பலமானர். என்ன சொல்லி வராரு, உலகத்திலே இல்லாத ஒரு அனௌன்ஸ்மெண்ட். வேலை செஞ்சாதான் சார் கூலி, வேலை செஞ்சாதான கூலி, வேலை செய்யறதுக்கு யாராவது கூலி கொடுப்பாங்களா? அவர் என்ன சொல்லிட்டு வரார் தலைவர், எனக்கு கூலி கொடுத்து வேலை வாங்கி கொள்ளுகிறவர் யாரேனும் உண்டோ? எனக்கு முதல்ல கூலி கொடுத்து அதுக்கப்புறம் வேலை வாங்கிக்கணுமா? வண்டி அம்மா என்ன பண்ணும், ஏதோ நமக்கு வேலை நடக்கணும், ஐயா வாங்க ரைட் முதல்ல கூலி கொடுங்க. பிட்டெல்லாம் சாப்பிட்டா சாப்பிட்டது போனாலும் இருந்த பிட்டு புறத்தையும் கட்டிக்கிட்டு ரைட்டுன்னு கூடையை தூக்கிட்டு அங்கே போனார். ஒரு கூடையை மண்ணை போடுவார், புட்டு சாப்பிடுவார். ஒரு மணி நேரம் கட்டி ஒரு மண்ணை போடுவார், புட்டு சாப்பிடுவார். பார்த்தார் இதுக்கு மேலே நம்மால முடியாது, தலைக்கையே தலையணி அதை வச்சுக்கிட்டார். எது கூடையை தூங்கிட்டார். அந்த ஒரு இடம் மட்டும் அடைப்படல, மற்றெல்லாம் அடைப்பட்டியாச்சு. உடனே சேவர்கள் மன்னன் பார்த்துட்டு வர்றபோது சொன்னாங்க, இந்த குருணி நெல்லுக்கு ஒரு மூட்டை நெல்லுக்கு காலியான மாதிரி இந்த ஒரு இடம் அரை அடைபடாதனால மத்த அடைபட்ட எதெல்லாம் வெள்ளத்துல கடைஞ்சிட்டு போகுது. நீங்க வாழ்நாள் முழுமையும் 90 ஆண்டுகள் வாழுகிற வரைக்கும் ஐப்புல அடங்கி ஒழுக்கமாக இருந்ததல்ல முக்கியம், கடைசி கொஞ்சம் ஓட்ட விட்டீங்கன்னா 90 ஆண்டுகள் வாழ்ந்தது வீணா போயிடும். கடைசி வரை விழிப்பு நிறைந்த புலநடக்கத்தில் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப ரொம்ப அழகா சேவர்கள் சொல்றாங்க, இந்த ஒரு இடம் அடைபடாதனால இதுவரை அடைபட்ட இடம் பூரா என்ன ஆகுது, தண்ணி போய் மற்றவங்க கரைஞ்சிட்டு போகுது. யாருன்னு கேட்கிறார், இதோ தூங்குறாரு ஒருத்தர். நேரா வந்த பாண்டியன் அவருக்கே உரிய தோணியில பிறம்பு நாளே அடிக்கிறார். பிறம்பு நாளே அந்த பிறம்படி உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்கள் மேலையும் பட்டுதான், இன்க்ளூடிங் சிவபெருமான். அம்மா பாதியில் மேல பட்டுச்சுன்னா அப்புறம் என்ன, அம்மா பாதியில தான் இருக்கிறாங்க, எல்லாருமேலையும் பட்டுது. அது எந்த பெரம்புனா அப்புறம் அது 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 ஒரு சரிபாட்டு பெரம்புனா இந்த பெரம்பு இல்லை, இந்த பெரம்புனால அடிபட்டது அடுத்த நாளே ஆளிடம் அயின்மெண்ட் போட்டார். இன்னொரு பெரம்பு இருக்கு அதில் அடிவாங்கன்னா தீனால் சுட்டப்பன் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டப்படு, அது சாகர வரைக்கும் ஆடாது. 88 வயசுல எங்க பாட்டி சொன்னாங்க, டேய் அன்னைக்கு சொன்னடா இன்னைக்கு நெஞ்சத்துல இன்னைக்கு சொன்ன மாதிரி இருக்கடா, நடக்க மாட்டேன். 60 வருஷம் ஆனா அப்படி ஒரு பிறம்பு, அதுக்கு செங்கோன்னு ஒரு பேரு. அப்படி அரிசர் துடிச்சு அப்பதான் மன்னருக்கு புரிஞ்சது, ஓஹோ வந்தது இறைவன் அல்லவா. அப்புறம் உடனே புரிந்து கொண்டார், மாணிக்கவாசகர் விடுதலை பண்ணார். மாணிக்கவாசகர் சொல்லிட்டார், எனக்கு இந்த வாழ்க்கையை ஒத்து வர்றது. தாய்மானவர் சொன்ன மாதிரி அவரும் அமைச்சரா இருந்தவர், சேக்கிழார் அமைச்சரா இருந்தவர், எல்லாம் பெரியவங்க. புத்தர் இளவரசராக இருந்தவர், மகாவீரர் 24வது தீர்த்தங்கர், வர்த்தமான மகாவீரர், அரசர், எல்லா அரசர்கள் அமைச்சர்கள் விட்டுட்டு அவரும் கிளம்பிட்டார். கிளம்பிட்டு நேராக திருப்பரந்துறைக்கு வந்தார், மற்ற பணிகள்லாம் முடித்தார். அங்கதான் கிட்டத்தட்ட 51 பதிகத்துல கிட்டத்தட்ட 20 பதிகங்களை அங்கதான் பாடுறார். அப்படி இருக்கிற போது சிவருமான் முடிவு பண்ணார், கிளம்பலாம். அவர் சொன்னார், நான் புறப்படுறேன், யாரும் என் பின்னாடி வரக்கூடாதுன்றார். சீடர்கள்லாம் துடிக்கிறாங்க, இல்லை கொஞ்ச நாளைக்கு இங்கே வெயிட் பண்ணுங்க, இந்த கோயிலை பார்த்துங்க, என்னுடைய திருவடியை இங்கே பாதுகாப்பாக வச்சுங்க. ஆனால் திருப்பெருந்துறைக்கு போனீங்கன்னா கர்ப்பகிரகத்தில் சிவலிங்கம் இருக்காது,
ஆவுடை மட்டும்தான் இருக்கும், ஆவுடை மட்டும்தான் மேல மரக்கால கொடுத்துருப்பாங்க. ஐயா கிட்ட ஒரு வணக்கம் போட்டீங்கன்னா சிவாச்சாரியார்கிட்ட ஸ்பெஷலா மரக்காலத்துக்கு பார்த்துக்கொள்ளுங்க, இங்க இறைவன் ஞானகரமா இருக்கிறார், ஞானத்துக்கு வடிவம் இல்லை, ஞானமே வடிவாக இருக்கிற பெருமான் அப்படின்னு காமிப்பார், ஒரு வணக்கம் போட்டலாம். அப்படி சுத்தி வந்து பிரகாசத்துல அம்பாள் சரணதிக்கு வந்தீங்கன்னா அங்க அம்பாள் இருக்க மாட்டாங்க, திருவடிதான். உலகத்திலேயே ஒரே ஒரு கோயில்ல அம்பாள் சன்னதியில அம்பாள் உருவத்துக்கு பதிலாக ரெண்டு திருவடி இருக்கிறது திருப்புறத்துறையில தான். அதே மாதிரி உலகத்திலேயே கர்ப்ப கிரகத்துல சிவன் கோயில்ல சிவலிங்கம் இல்லாமல் ஆவுடை மட்டும் இருப்பது திருப்புறத்துறை தான். அந்த கோயிலே ஒரு வித்தியாசமான கோயில். யாராவது பிறப்பு இந்த பிறப்புல அறுக்கணும்னு நினைக்கிறாங்களா, அங்க போய் ரெண்டு தடவை ஒரு முட்டு முட்டிட்டு வந்துடலாம். நடக்குதோ நடக்கலையோ, அட இந்த பிறப்பு இல்ல அடுத்த பிறப்பு, அட பரவாயில்ல அடுத்த பிறப்பு, அட ஒரு 1000 பிறப்பு தான் போட்டுமே இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. இல்ல பிறப்பு அறுக்க முடியும் தெரிஞ்சு போச்சு, அது 1000 இருந்தாலும் 1010 இருந்தாங்க, நமக்கு வேண்டியது பிறப்பு இருக்கணும் இல்லையா. காரைக்கால் அம்மையார் சொன்ன மாதிரி இரவாத இன்ப அன்பு வேண்டி பின்னும் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். ஒருவேளை பிறப்பு வந்துட்டா கவலை இல்ல, அம்மா எங்களுக்கு சொல்லிட்டாங்க சூட்சிமா சாவி கொடுத்தாங்க. அப்படி ஒரு பிறப்பு இருந்தால் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், அறவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லிட்டாங்க. நம்ம பெரியவங்க எல்லாம் ரொம்ப தெளிவா சந்தேகத்துக்கே இடமில்லாம என்னன்னா நமக்கு சந்தேகம் இருக்கு இதுக்கெல்லாம் விடை சொல்லி இருக்கிறாங்க. அப்ப திருவடி வைத்து வணங்குன்னு எல்லாரும் வணங்கி கொண்டிருந்தார்கள். பெருமான் சொன்னது போல ஒரு தீ பிழம்பு தோன்றியது. மாணிக்க வாசகர் தவிர மற்றவங்க எல்லாரும் குழம்பிட்டாங்க. இவர் ஏன் போகலன்னா, போற ஒரு சும்மா போகல, இந்த தீப்பிழம்புல எல்லாரும் வருவாங்க, நீ மட்டும் வரக்கூடாது. ஏன்னா அவருக்கு தெரியும் இவருடைய பிறப்பின் நோக்கமே என்ன. வல்லர் பெருமான் சொல்றது, அவர் இறைவன் வருவிக்க விட்டேன், இவரை எதுக்கு வருவிக்க, மாணிக்க தமிழ் இந்த தமிழ் தெய்வ தமிழ் இந்த நாட்டுக்கு வரணும், நீ வரக்கூடாது. அவங்க போயிட்டு போய் நீ உத்தரகோச மங்கையில போயிரு. உத்தரகோச மங்கையில் என்ன பெரிய சிறப்பு, ராமநாதபுரம் மாவட்டம் இன்னும் அறநிலைத்துறைக்கு வரலன்னு நினைக்கிறேன், ராஜா கிட்டே வந்துச்சுங்களா. அப்பா நான் ஒரு காலத்துல போன பொழுது இல்லை, ஏன்னா அங்க நடராஜர் ஒருத்தர் இருக்கிறார். எந்த நடராஜர், மரகத நடராஜர் இருக்கிறார், மரகத கல்லிலே பெரிய நடராஜர். அது ஆண்டு முழுமையும் சந்தன காப்பு போட்டு முடிப்பாங்க. ஒரே ஒரு நாள் ஆருத்ரா மார்கழி மாசம் திருவாதிரை நட்சத்திரம் சிதம்பரம் கோயில்ல ஆயிரங்கால மண்டபத்துல நடராஜருக்கு இங்க அபிஷேகம் நடக்கிற மாதிரி ஆருத்ரா அன்றைக்கு மட்டும் நடராஜருடைய மரகத நடராஜருடைய சந்தன காப்பு எல்லாம் விளக்கிட்டு அன்றைக்கு அற்புதமான அபிஷேகம், அடுத்த நாள் மீண்டும் சந்தனத்தை போட்டு முடிவாங்க. அங்க போங்க, மாணிக்க வாசகர் நீங்க அங்க போங்க, அங்க சித்திகள்லாம் கிடைக்கும், எல்லாம் கிடைச்ச பிற்பாடு எனக்கு தெரியும் உங்களை எப்ப கூப்பிடுறதுன்னு, அது வரைக்கும் ரவுண்ட் பண்ணுங்க. ஏன் ரவுண்ட் பண்ணாதான் கிடைக்கும், நான் முன்னே போன வாரமே சொன்னேன். இந்த பிரிவு ஏன் தருகிறார் இறைவன் அருளாளர்களுக்கு என்றால், பிரிவுல தான் உள்ள உருகி உருகி மிகுத்து பாட முடியும். எப்படி சங்க இலக்கியத்தில் 80 விழுக்காடு, அக இலக்கியங்கள்ல 50-70 விழுக்காடு பாலைத்தனை பாட்டு, பிரிவுல தான் தலைவனும் தலைவியும் தன் அன்பை மிகுத்து பாட முடியுமோ, அதுபோல ஆன்மீகத்திலையும் தெய்வீகத்திலையும் குருபுரான் கொடுத்துருவார். இது இந்த சுகம் இந்த இன்பம் எப்படி பேரின்பம்னு முதல்ல கொடுத்துருவார், கொடுத்துட்டு பிரிஞ்சிருவார். இப்ப சீடருக்கு ஓரணும் குருபுரான தேடி அந்த இன்பம் இன்பம் இன்பம். இந்த பிரிவு ஏக்கத்தலதான் அழுது 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 அற்புதமான மாணிக்க தமிழ் மாணிக்க திருவாரூரே அவங்க கிடைச்சு. உத்தரகோசம் அங்க இருக்கிறார், அது கிடைச்சி சித்தி அங்கிருந்து கிளம்புற, அங்க ஒரு 15-20 தலைப்புல பதிவு பாரு. அப்படியே புறப்பட்டு வர புறப்பட்டு வர்ற வழியில தான் திருவண்ணாமலைக்கு வந்துறார். அங்கதான் ஒரு 10-15 பதிகம் போற திருவம்பாவே அங்க பாண்டதான். அதே அனல் பழம்பா நெருப்பு ஜோதியா அறிவனும் பெரும் ஜோதி அரும்பெரும் ஜோதியான்னு இல்லையா திருவண்ணாமலை, அங்க பாண்டதான் திருவம்பாவு எல்லாம் அங்க பாடிட்டு திருக்கள் கொண்டு வர அங்க அந்த உயிர் பெற்ற அனுபவத்தை அங்க பேர் பிணக்கலாத பெருந்தரை அங்க பாடிட்டு அதுக்கப்புறம் சீர்காழி சீர்காழி எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில தில்லைக்கு வர. தில்லையில இருக்கிற பொழுதுதான் அங்க ஒரு சின்ன வரலாற்று நிகழ்ச்சி வருது, நடந்ததா வரலாற்று கடவுள் மாமனிவர் பதிவு பண்றாரு. ஈழத்திலிருந்து ஒருத்தர் வர, ஒரு அரசு பேச முடியாத ஒரு மகளை அழைத்துக் கொண்டு வருகிறார். அப்ப இடையில இப்ப இந்த புத்த மதத்தை சொல்ற பொழுது இந்த கதையை சொல்லிடுறேன். மாணிக்க வாசகர் வரலாற்றுல இன்று வரைக்கும் அவிழ்க்கப்படாத ஒரு முடிச்சு என்ன முடிச்சுன்னா, அவருடைய காலம், அவர் எந்த காலத்தை சேர்ந்தவர். இப்ப ஞானசம்பந்த தெளிவா சொல்லலாம் 6 நூற்றாண்டு இறுதி, நாவுக்கரசர் ரெண்டு பேரும் ஒன்னாவே இருந்தாங்க 6 நூற்றாண்டு இறுதி,
சுந்தரர் 9வது நூற்றாண்டு முடிஞ்சு போச்சு. 63 பேருடைய வரலாறு கிபி 3வது நூற்றாண்டு தொடங்கி 9வது நூற்றாண்டு முடிஞ்சது. காரைக்காலாமையார் கண்ணப்ப நாயனார் 3வது நூற்றாண்டு. இப்போ 3வது நூற்றாண்டு தொடங்கி இவங்களாம் ஞானசமுத்திரத்துக்கு முன்னாடி 9 கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் 63 பேர் வரலாறு முடிஞ்சு போச்சு. இப்போ மாணிக்க வாசகர் எந்த நூற்றாண்டு? ஏன்னா சேக்கிழாருன்னு சொல்லலை, பின்னாடி வந்து நம்பியாண்டார் நம்பின்னு சொல்லலை. இப்போ நமக்கு ஏன் அவங்க அந்த வரலாற்றை தெளிவாக சொல்லாததுனால நமக்கு இருக்குது. இதில் முதல் முதல் இதுக்கு புள்ளியார் சுழி போட்டவர் தி கிரேட் மறைமலடிகள். மாணிக்க வாசகர் காலம் 2 வால்யூம் எழுதினார் வரலாறு. 2 வால்யூமில் என்ன பண்ணிட்டார் அவர்? 3வது நூற்றாண்டு பதிவு பண்ணிட்டார். ஒருத்தர் 9வது நூற்றாண்டுன்னு பதிவு பண்ணார். இதெல்லாம் கேட்டால் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் வந்துடும், அதனால தான் அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லலை. இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுங்க. காலத்தை திருமலை கொழுந்து பிள்ளை அவர்கள் 1வது நூற்றாண்டு எனவும், பொன்னம்பலப்பிள்ளை அவர்கள் 2 அல்லது 3வது நூற்றாண்டு எனவும், மறைமலடி அவர்கள் 3வது நூற்றாண்டு எனவும், வில்சன் என்பவர் 7வது நூற்றாண்டு என்றும், ஜியு போப் 7 அல்லது 8 அல்லது 9வது நூற்றாண்டு என்றும், சூலின் வின்சென்ட் பிரபு 9 அல்லது 10வது நூற்றாண்டு என்றும், திரு கவுடி 8லிருந்து 10வது நூற்றாண்டுக்குள் என்றும், டாக்டர் ரோஸ் 13 அல்லது 14வது நூற்றாண்டு என்றும், நெல்சன் 9வது நூற்றாண்டு என்றும், ஜி கே சேஷையர் 3 அல்லது 4வது நூற்றாண்டு என்றும், சீனிவாச பிள்ளை 9வது நூற்றாண்டு என்றும், சி கே சுப்பிரமணிய முதலியார் மூவருக்கும் முந்திய ரொம்ப தப்பிக்கிறார் நூற்றாண்டு மூவருக்கு முந்தியவர் என்றும் இவங்க இதோடு நிறுத்திக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் வெள்ளை வாரணர் அவர் தான் பன்னிரு திருமலை வரலாறு எழுதார். அவர் இதை எல்லாத்தையும் மறுத்து 9வது நூற்றாண்டு. சோனா கந்தசாமி இப்போ இருக்கிற அறிஞர்களில் ரொம்ப மூத்தவர். எஸ்என்கே, நாங்கள் இங்கிலீஷில் எஸ்என் கந்தசாமி, எஸ்என்கே தமிழில் சோனா கந்தசாமி. யாப்பில் பெரிய கெட்டிக்கார பிறகுல மாணிக்க வாசகருடைய இந்த பாடல்கள் முழுவதும் யாப்படிப்பில் ஆராய்ந்து 9வது நூற்றாண்டு என்று வெள்ளைவாரணர் கருத்தை ஏற்றுக்கொள்கிறார். பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து அதுதான். நம்முடைய கலாநிதி நா சுப்பிரமணியமாருடைய கருத்தும் அதுதான், 9வது நூற்றாண்டு. ஆனால் மரபடைவு கருத்து, பல அறிஞர்கள் கருத்து 3வது நூற்றாண்டு. இதில் முக்கியமானவர் சிவலிங்கனார். ஆ சிவலிங்கனார் தொல்காப்பிய உரைக்களஞ்சியம்னு தொல்காப்பியத்தில் இருக்கிற 27 புத்தகம் போட்டவர் உலக தமிழ் அரசியல் நிறுவனத்தில். அவர் 8ஆம் திருமுறைன்னு ஒரு புத்தகம் எழுதினார் மாணிக்கவாசர், 8ஆம் திருமுறை. அதில் மாணிக்கவாசர் காலம் மறைவு நடிகளை அப்படியே அடிவொற்றி எழுதிட்டார். அதோடு எழுதினா பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்கே கொண்டு போகிறாங்கன்னா, சில பேர் இன்க்ளூடிங் மறைவு நடிகள் மரநடிகள் கருத்து ஏற்றுக்கொண்டு மாணிக்க வாசகர் 3வது நூற்றாண்டு, மாணிக்க வாசகர் திருமணம் செய்து கொண்டவர், மாணிக்க வாசகர் இன்பத்துறை எளியவராக இருந்தவர், மாணிக்க வாசகருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது, 5வது அவர் ஒன்று ஸ்பெஷலாக சேர்த்தார் சிவலிங்கனார் நூல் பேர் 8வது திருமுறை, 5வது அவர்கள் சேர்த்தார் மாணிக்க வாசகர் வீர சைவ மரபை சார்ந்தவர். விடமாட்டமே நாங்கள், அது எப்படி ஒரு ஞானி மேலே போயிருது? நாட்டில் என்ன சிக்கல் இப்போ? காமராஜரை யாராவது எல்லாரும் கொண்டாடுறாங்களா? இல்லை, விடமாட்டோம் நாங்கள் எங்களுன்னு ஆக்கிக்கிட்டோம், எல்லாம் போயிட்டோம். செ கப்பலோட்டிய தமிழர் முட்டமாவிற தேசிய தலைவரில் அவர் விடமாட்டன்றமே சிக்கலில் போய் மாற்றோம். மாணிக்க வாசகரை மாட்டி விட்டாங்க. நமக்கு வேண்டியது அவர் எந்த நூற்றாண்டு இல்லை, அவர் எழுதின திருவாசகம் திருக்கோவையார் தான் நமக்கு முக்கியம். இந்த வரலாற்றை அந்த காலத்தை அதோடு நிறுத்திக்கொள்ள. இப்போ என்ன ஆகுது? அதுக்கு பிறகு தில்லைக்கு வருகிறார். தில்லையில் இருக்கிற பொழுது இந்த பௌத்த சமயம் வருது. இப்போ ஏன் அதை சொல்ல வந்தேன்னா, அவங்க முக்கியமாக சொல்லுற ஒரு காரணம் இந்த கால ஆராய்ச்சிக்கு, இப்போ மூவருக்காங்க பாருங்க, ஞான சம்பந்தர் நாவுக்கர் சுந்தரர், இந்த 3 பேருமே சமணத்தை தான் ரொம்ப அதிகமாக அடிக்கிறாங்க, சமணத்தை. ஆனால் மாணிக்க வாசகர் திருவாசகர் ஒரு இடத்துல கூட சமணத்தை பற்றி குறிப்பு இல்லை. அதனால் அவங்க என்ன சொல்ல வராங்க, இவங்க சமணம் செல்வாக்கு பெற்று ஆட்சி பிடிக்கிறத இந்த மூவர்கள் வந்தாங்க ஞானசம்பந்தர், இவங்க காலத்துக்கு முன்ன பௌத்தம் செல்வாக்கு பெற்றிருந்த காலத்தில் வாழ்ந்தவர், அதனால மாணிக்க வாசகர் கிபி 2வது நூற்றாண்டுன்னு கொண்டு போறார். அதுக்காக வந்தனர். இப்போ அந்த ஈழத்துல இருந்து பௌத்தம் சார்ந்த அரசன் தன் ஊமி மகளை அழைத்துக் கொண்டு வருகிறார். அங்க இருக்கிற ஒரு பௌத்த மிகப்பெரிய தலைவர் வாதுக்கு அழைக்கிறார். பௌத்தம் தான் உயர்ந்ததுன்னு அங்க வாதம் பண்றார். தில்லை நடக்குது. தில்லை 3000 என்ன செய்யறதுன்னு தெரியல. இறைவங்கிட்ட போய் விண்ணப்பிக்கிறாங்க. அப்போ இறைவன் கனவுல சொன்னார், இல்லை இதோ அந்த கடைசியில் ஒருத்தர் உட்காந்துருக்கிற மாணிக்க வாசகர் தவத்திலே இருக்கார் பாருங்க, அவரை அழைத்து கொண்டு வாதம் பண்ணுங்க, அவர் ஜெயிப்பார். அப்போ தான் மாணிக்க வாசகர்னு ஒருத்தர் அங்கே இருக்காருன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு.
எப்படி எங்க ஐயா பிச்சாண்டி வந்து தீர்த்து சொன்ன பிற்பாடு தான் தேவாலயம் ஒண்ணு இருக்குதுன்னு தெரிஞ்சு இப்ப பாட விட்டாங்களோ, அந்த மாதிரி. அப்போ மாணிக்க வாசகர் அங்கதான் இருக்கிறாரு, அவங்களுக்கு தெரியல. கடவுள் சொல்றாரு, நம்மள நடராஜர் அப்பா அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருப்பா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, அவர் அடிச்சிட்டு வாங்கன்னு. அடுத்த நாள் காலில போய் மாணிக்க வாசகர் காலில் விழுந்து அழைச்சிட்டு வந்தோடனே ரெண்டு பேருக்கும் வாதம் நடக்குது. மாணிக்க வாசகர் எவ்வளவோ சொல்லி சொல்லி பாக்குறாரு, அவன் சார் தூங்குறவன எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவரை எழுப்ப முடியாது. பார்த்தாரு இவ்வளவு சொல்லி ஒன்னும் கேட்கல, திரும்ப திரும்ப நாஸ்தி சாஸ்தி சாஸ்தி நாஸ்தி ஒன்னும் பண்ண முடியல. கையில திரிபிடகத்தை வச்சுக்கிட்டு திரிபிடகத்தை வச்சே ஊட்டிட்டு இருக்கிறாங்க. சரி இப்ப எப்படி இப்படி வீம்புக்குன்னே வம்பு சண்டைக்கு வந்திருக்காங்கல்ல. இந்த தாய்மானவன் ஒருத்தர் அவ்வளவு ரொம்ப அழகா சொன்னார், வாதுக்கு வந்தெதிர்த்த மல்லரை போல் பாழ்த்தமான எதுக்கு கூத்தாடுது எத்தாய் பராபரமே. சார் ஒருத்தர் சண்டைக்கு வந்தா நான் ரெடி சார், சண்டை போடுறது ரெண்டுல ஒன்னு பாத்துலாம் சார், நான் ரெடி. ஆனா அவன் சண்டைக்கு வரல, வம்பு சண்டைக்குன்னு வந்திருக்கிறான். அப்ப அவன் என்ன பண்றான், நீங்க என்னதான் சமாதானமானாலும் எப்படி வளைஞ்சு கொடுத்து போறோம், அவன் தான் ஒரு முடிவரை வந்துட்டான்ல, இந்த மனம் என்ற ஒன்று உங்க உடம்புக்குள்ள உட்கார்ந்துருக்கான். ஓ இந்த பிழைப்புல நீங்க தப்பிச்சிடுவீங்களோ, பிழைச்சி போயிடுவீங்களோ, உங்களை விட்டுருவோனா, அது எப்படி தன்னிழல் தன் அடியை விட்டு நீங்காமல் தன் உடனே வருவது போல, இந்த மனம் என்ற ஒன்று நம்ம உடம்புக்குள்ள உட்காந்துக்கிட்டு வம்பு சண்டை பண்ணி நம்மளை கீழே தள்ளுறதுக்குன்னே உட்காந்துக்கிறான். வாதுக்கு வந்தெதிர்த்த வம்பரை போல் இந்த பாடுத்த மனம் எதுக்கு கூத்தாடுது என்றாய் பராபரமே. அந்த மாதிரி அவன் வம்பு பண்ணிட்டு இருக்கான். பார்த்தார் மாணிக்க பொறுமை, அவருக்கும் பொறுமை போயிடுச்சு. இந்த மாதிரி வேண்டும் என்றே வம்பு பண்றான், பதில் சொல்லல, இவர்கள் எல்லாம் உண்மையாகட்டும். இறைவன் ஆணைப்படி எல்லாருக்கும் வாய் பேச முடியாது. அவ்வளோ பௌத்தர் உள்ள அந்த தலைவர் இன்க்ளூடிங் தலைவருக்கு வாய் பேச முடியல. இதை பார்த்தா ஈழமண்ண நேரம் ஓடி, அவன் பௌத்த மாணிக்க வாசகர் கால பெருமானே பேசுறவங்களே பேச முடியாம பண்ணிட்டீங்க, என் பொண்ணு பிறந்ததுல இருந்து பிறவி ஊமை. அப்போ பிறந்ததுல இருந்து பேசினவங்களே பேச முடியாம பண்ணீங்க இல்லையா, பிறந்ததுல இருந்து பேசாம இருந்து என்ன பேசுவீங்க. இதெல்லாம் பரிபாஷ, இதெல்லாம் பரிபாஷ. பேச்சு வேற ஞானம் வேற. ஒரு குருபிரானை சந்தித்து விட்டால் இது வரைக்கும் நீங்க உலகையெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் உங்க அண்ணா உலகையெல்லாம் பேசாது. காலைல அடிச்சு வந்துதா, பருப்பு வந்துதா, பால்காரம் வந்தானா, அது பேசாது. காலை எழுந்திரிச்சா திருவாசகம் பேசும், நாக்கு தேவாரத்தை போதும், எல்லாத்தை பற்றியும் பேசும், வேற ஒன்றையும் பேசாது. அதான் அந்த பேச்சு மாறிடும், நாக்கு மாறிடும், அது உள்ள ஒரு பரிபாஷை. அப்ப உடனே இப்ப என்ன சொல்றாரு, மன்னன் காலில் விழுந்தான், உடனே இறைவனை பார்த்து நினைச்சாரு, அந்த பெண்ணை கூப்பிட்டாரு. இப்ப இது வரைக்கும் கேள்வி கேட்டார்ல இந்த எதிர்க்கு ஒருத்தர் புத்த சமய தலைவர், அந்த கேள்வி எல்லாம் மாணிக்க வாசகர் அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறார். பொண்ணு பதில் சொல்லுது, பிறவிலிருந்து ஊமையாக இருந்த பெண்ணு இப்போ அந்த புத்த தலைவர் கேட்ட அத்தனை கேள்விக்கும் ஊமையா இருந்த பொண்ணு இப்ப பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு. முடிஞ்சு கதை முடிஞ்சிருச்சிங்களா, இப்ப எல்லாரும் இப்பொழுது சைவத்தை தழுவுகிறார்கள். அதுக்கப்புறம் இந்த எல்லாம் முடிஞ்ச பிறகு மீண்டும் மாணிக்க வாசகர் தன் இடத்துக்கு போறார். இறைவன் அதோட விட வேண்டிதானே, இப்பதான் இறைவன் திருவிழா அவர் ஒரு அந்தனர் வடிவமா எடுக்கிறார். உடனே அந்தனர் என்ன நினைக்கணும், அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலாம். யாருக்கு செந்தன்மை என்கிற செம்மை பொருள் தனக்குள்ளே கண்டு அந்த செந்தன்மை பூண்டுவராக வாழ்ந்தாரோ அவர் தான் அந்தனர். அந்த அந்தனர் வடிவத்தில் வரார், வந்து மாணிக்க வாசகர் நீங்க தான் மாணிக்க வாசகர், ஆமாங்க நீங்க திருப்பெருந்திருந்து ஏதோ பாடுனீங்களா, ஆமா அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க எழுதணும், இல்ல மேல இருந்து எனக்கு உத்தரவு வந்து. அப்படியா, மாணிக்க வாசகர் திருப்பெருந்தில் முத முத தொடங்கினார் பாருங்க, இந்த ஆன்மாவின் அழுகை தன்னுடைய முதல் அனுபவம் பெற்றார் பாருங்க. அந்த திருவாசகத்துக்கே பாயிரம்னு சொல்லலாம், பாயிரம் முதல் நான்கு அகவல் இருக்கு பாருங்க, அது பாயிரம். அந்த நான்கு அகவல் எது கடவுள் வாழ்த்துனா சிவபுராணம். ஏன்னா அந்த சிவபுராணம் முதல் 15 அடிகள் அடுத்த வாரம் பார்க்க போறோம், திருவடி தான் பேசுது. 15 இடத்துலயும் திருவடி தான் வருது, முதல் 15 அடிகள்லயும் திருவடி தான் வருது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகுழியாண்ட குருமணித்தன். அப்ப எல்லாமே தாழ் தாழ் திருவடி வந்துகிட்டே இருக்கு. இந்த 15 அடிகள்ல வருவது கடைசியில கொண்டாந்து முடிக்கிறாரு. என்ன சொல்லி முடிக்கிறாரு, சொல்லிய பாட்டின், அது வேற போன வாரம் எங்க புலவர் சொல்லிய பாட்டின் பொருள், அடுத்த சொல்லு பொருள்
உணர்ந்து சொல்லுவார். அவர் யார் உணர்ந்து சொன்னாரோ அவர் தான் செல்வர். கோடிக்கணக்கான பணம் வச்சுக்கிறவன் செல்வர் இல்லை. இந்த செல்வம்லாம் செல்வோம் செல்வோம்னு ஒரு நாள் உங்களை விட்டுட்டு போயிடும். அப்ப அந்த சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார் செல்வர். எங்க இருப்பார் அப்படி சொன்னவரு? சிவபுரத்தில். எப்படி இருப்பாராம்? பல்லோரும் ஏத்த பணிந்து சிவனடி கீழ் இருப்பார். அந்த பாட்டை அந்த பாயிரத்தை கடவுள் வாழ்த்த போனா ரொம்ப கச்சிதமா திருவடியை பத்தி சொல்லி முடிக்கிறார். நாம பெரியவங்க எல்லாரும் எல்லாத்தையும் கடந்து மேல போன ஒரு பாடு தானே சார் மெய்ப்பொருளை பார்த்து பேசுறாங்க. மாணிக்க வாசகர் திருச்சதகத்துல கண்ணால் யானும் கண்டேன் காண்கேங்கிறாரு. என் ரெண்டு கண்ணனாலே நான் பார்த்துட்டேன் பரம்பொருளை. அப்போ அந்த பொருளை பார்த்து அனுபவத்தின் பிழிவு தான் அந்த முதல் நான்கு அகவல். இந்த நான்கு அகவல் என்பது அந்த ஆன்மா பட்ட அனுபவம், அனுபவத்தினுடைய அந்த பிழிவு. அந்த பிழிவுல தான் ரகசியங்களை தான் சொல்றார். அந்த ரகசியம் பிண்ட ரகசியம் எல்லா ரகசியமும் நீங்க திருஆண்ட பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க ரகசியம். அடுத்து இந்த மூன்று அகவல்ல சொல்லி முடிச்சாரு பாருங்க. நான்காவது அந்த போற்றி திருஅகவல்ல தன்னை மறந்து இந்த தகுதி இல்லாத இந்த ஆன்மாவுக்கு இவ்வளவு பெரிய தகுதியை கொடுத்துட்டியேன்னு போற்ற. திருவாசகம் என்பது ஒரு ஆன்மாவுடைய அழுகை, ஆன்மாவுடைய அனுபவம். இப்போ இறைவன் அங்க போனார், எல்லாவற்றையும் எழுதிட்டார். இப்ப எல்லாவற்றையும் எழுதி கொண்டார். அப்பதான் சொன்னார், ரொம்ப அருமையா இருக்குப்பா பாண்டதிலே பாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்ன பாவை முட்டு அவருக்கு பிடிக்கணும், அதுலயும் ரகசியம் இருக்கு. திருப்பாவையில தான் எல்லா ஞானமும் அடங்கிடுது. 20 பாட்டுக்குள்ள எல்லா ரகசியமும் அடங்கிடுது. திருப்பாவை அந்த 20 பாட்டை ஒருத்தர் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து ஒருத்தர் குறிச்சிட்டாருன்னா அவர் செல்வர் தான். சிவனடி கீழே பெயர் திருவடி எதுன்னு அது சொல்லிட்டார். திருவடி தெரிஞ்சு போச்சுன்னா அந்த கீழே தான் நீங்க உட்காந்துருக்கிறீங்க. கேட்டார், பாவை பாடிய வாயால் கோவை பாடுக. திருக்கோவையார பாடுறார். அது அப்புறம் ஆராய்ச்சின்னு பாத்தீங்கன்னா எல்லா அருளாளர்களுமே தமிழ் இலக்கிய மரபை பின்பற்றி தாங்களும் மரபு அறிந்தவர்கள். இந்த தமிழ் இலக்கியத்தின் செழுமையை அறிந்தவர்கள். ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் எல்லாரும் அகத்தினை மரபை பின்பற்றி பாடுகிறார்கள். திருவாசகம் பாடிய மாணிக்க வாசகரும் இந்த கோவை என்கிற அகத்தினை மரபை கையில் எடுத்துக்கொண்டு திருக்கோவையாரை பாடுகிறார். நானும் ஒரு பாடல் கட்டளை கலித்துறையில பாடுறார். அதுல தேமுடியார் போன்ற ஞானிகள் வேற ஒரு மாதிரி வந்து அது நாயகன் நாயகி பாவமாக இருக்கு. அதுலயும் அதுல ஒரு புரட்சி பண்ணியிருக்கிறார். தன்னை தலைவனாக வைத்துக் கொண்டு இறைவனை தலைவியாக வைத்துக் கொண்டு உரிமையோடு பாடியது திருக்கோவையார் என்று விளக்கவும் தேமுடியார் சாமி சொல்லியிருக்கிறார். அப்ப திருக்கோவையாரின் பாடல் அந்த 400 பாட்டையும் எழுதிட்டார். எல்லாத்தையும் எழுதி கடைசியில கையெழுத்து போட்டு கட்டிட்டார். போயிட்டு வர கிளம்பிட்டார். அடுத்த நாள் காலில் அச்சகர் அங்க போனார்னா பஞ்சாட்சரப்படிக்கு மேல இந்த ரெண்டு கட்டு இருக்கு. பிரிச்சு பார்த்தா எல்லாம் திருவாசகம் திருக்கோவையரா இருக்கு. கேட்கிறார், கீழே திருச்சிற்றம்பலம் உடையான் கை சார்ந்துன்னு அவர்கள் கையெழுத்து வர டாக்குமெண்ட் எவிடன்ஸ். பெரிய புராணத்துல சொல்றாரு பாருங்க, இறைவன் ஆட்சியில் ஆவணத்தில் அயலார்த்தங்கள் காட்சியில் யாதானும் ஒன்று காட்டுக என்று கேட்டது மாதிரி டாக்குமெண்ட் எவிடன்ஸ் சொல்றாரு. கையெழுத்து போட்டு வச்சுட்டாரு. அப்புறம் உடனே மாணிக்க வாசகரே, இது என்ன உங்க பாட்டு? ஆமா, நேத்து ஒருத்தர் வந்து எழுதினாரே ஓகோ, அப்ப இறைவன் தான் அந்த வடிவத்தில் வந்தனாரா? ஆமா. அப்ப இதுக்கு என்னங்க பொருள்? யார் இதுக்கு உரை சொல்றது? அப்படி உரை சொல்ல முடியாது. கேட்கிறாங்க மாணிக்க வாசகர், இதுக்கு என்ன உரை? நேர மாணிக்க வாசகர் வந்தார். எங்க இருந்து எடுத்தீங்க இந்த ஏற்றனர்? அம்பலவான திருவடிக்கள் எடுத்தனர் நின்னார். இந்த பாட்டுக்கு பொருள் இவர் தான் காமிச்சார். அப்படியே போய் கலந்துட்டார். இதுவும் பரிபாஷை, இதுலயும் ரகசியம் அடங்கிடுது. இப்படியே சொல்லிட்டு போங்க சார், உங்க வேலையே தான் சார் அப்படின்னு சில பேர் இங்க நினைக்கிறாங்க. தாத்தா நீங்க பண்ணுவீங்க, இது ரகசியம், இது பரிபாசு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. நான் என்ன பண்ண முடியும்? சொன்னாலும் அடிக்கிறாங்க, சொல்றதுனாலும் அடிக்கிறாங்க. அதாவது இதுல என்ன ரகசியம் என்றால், எந்த ஒரு பாட்டுக்கும் பொருள் என்ன என்றால், நான் அடிக்கடி சொல்றேன், திருவாசகம் வேற மாணிக்க வாசகர் வேற இல்லை. திருவாசகம் தான் மாணிக்க வாசகர், மாணிக்க வாசகர் தான் திருவாசகம். மாணிக்க வாசகர் என்ற தூளதேகத்தில் வந்த அந்த ஆன்மா தன் அழுகையை தன் அனுபவத்தை சொற்களிலே வரி வடிவத்தினே வடித்து விட்டு மறைந்து விட்டது. அந்த வரி வடிவத்தை நீங்கள் அழுது அழுது இரவிலே படிக்கிற பொழுது அந்த மாணிக்க வாசகரோடு நீங்கள் உறவு வைத்துக் கொள்ள முடியும். அந்த ஜீவனோடு உங்கள் ஜீவன் பொருந்த முடியும்.
நீங்கள் அப்படி ஜீவனோடு பொருந்துகிற பொழுது அந்த மாணிக்க வாசகரின் ஆன்மா எதை பற்றி கொண்டு அழுந்ததோ சார்ந்ததன் வண்ணமாதல் சைவ சித்தாந்தம், அது அந்த ஆத்மா அந்த அவ்வளவானோடு பொருந்தி இருந்து அழுது பெற்ற அனுபவம். நீங்கள் மாணிக்க வாசகரோடு தொடர்பு பெற்ற பிறகு மீண்டும் அழுகிற பொழுது இந்த தொடர்பு அந்த தொடர்புக்கு உங்களை இட்டுச் செல்லும், அவ்வளவானோடு நீங்கள் இணைந்து விடுவீர்கள். இதுதான் சார்ந்ததன் வண்ணமாதல், இதுதான் சைவ சித்தாந்தம். இந்த திருவாசகத்துக்கு பொருள் அந்த இறைவன் தான் அந்த அவ்வளவானவன் தான். நீங்கள் அழுது பாருங்கள், அழுகையே பெரிய தொழுகை. இது வந்து ஏதோ மாணிக்க வாசகர் சொன்னது இல்லை, வழி வழியாக வாழையடி வாழையாக எல்லா அருளாளர்களும் பெற்ற ஆன்ம அனுபவம். அழுகையே பெரிய தொழுகை, அழுதால் உன்னை பெறலாமே மாணிக்க வாசகர் திருவாசகர். அவருக்கு பெயரே அழுது அழுது அடி அடைந்த அடியார் மாணிக்க வாசகரின் பெயரே. வள்ளல் பெருமான் சொன்னார் இல்லையா, உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிதியே ஞான நடத்தரசே எட்டுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் பங்கின் உலகேனே. அப்போ மூணு செய்தி பாருங்க, அது உடம்புல முதல்ல பிசிக்கல் உணர்ந்து பிசிக்கல்ல கண்ணீர் வருதுன்னா அதுக்கு முன்ன உங்க உள்ளத்துல இறைவன் என்கிற அந்த பொருளை உணர்ந்து உணர்ந்து உணர்ந்துட்ட பிறகு நெகிழ்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்த பிறகு அன்பே நிறைந்து நிறைந்து இந்த மூணு உள்ளத்தில் நிறைந்தாதான் அதுக்கப்புறம் உடம்புல வெளிப்பாடு மெய்ப்பாடு மெய்யினா உடம்பு வெளியே வர்றது ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அதுக்கப்புறம் தான் நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துது மண்ணின் உலகியலே. அன்னைக்கு தூக்கார் வள்ளலார் ஒரு ஆள் அங்க போகலிய சார், ஒரு ஆள் போகலிய சார், கடைபிடித்தேன் கொள்வாரிலே கட்டி விட்டேன் கடிதம் வைத்து போயிட்டாரு சார். அவர் சீடர் இருக்கு, பாட்டில் இல்ல உரைநடையில் இல்ல, அவர் சீடருக்கு அந்த கடிதத்தில் இருக்கு. இப்போ மாணிக்க வாசகர் இதுதான் பொருள் என்று மறைந்து விட்டார். இப்ப நமக்கு இந்த திருவாசகம் கிடைத்திருக்கு. இந்த வரலாற்றில் முழுமையாக பார்த்தால் நரி பரி ஒரு சொல்லு இருக்கு. இது என்னப்பா சார் நரி என்ன பரி ஆகுமா, இது எங்கேயுமே நடக்குமா, அது மாதிரி ரசவாதம். மேலோட்டமாக பார்த்தா அது ஒரு கதை, ஆனால் உண்மையாக பார்த்தா அந்த நரியும் பரியும் நாம தான், நரியும் பரியும் நாம தான். நாம எல்லாம் பெரும்பகுதி நரியாகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் ஏமாந்தா கொஞ்சம் ஏமாந்தா அப்படி கெடுத்து போயிடும். நாம எல்லாம் நரியாகவே இருக்கிறோம். ஒரு குருபுராணம் வந்தாலும் வச்சிங்களேன் அந்த நேரம் பார்த்தும் பரியாக மாறிடும். பத்மாசனம் போட்டு காலத்துக்கு வைக்கிற அந்த செயலே நாட்டி மாறிடும். காற்றை மாற்ற முடியும், ஏற்றி இறக்க இருகாலம் பூரிக்கும், காற்றை அளக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை அளக்கும் கணக்கறிந்தாருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவானே திருமூலர். எல்லா சுவிட்சும் இங்கதான் இருக்கு, சுவிட்சை பிடிக்கிற இடத்துல பிடிச்சா நின்னுடும். இது இது வரைக்கும் நான் சொன்னது பாட்டு உரை உலகம். ஒரு தகுதி வாய்ந்த ஆற்றல் மிக்க ஒரு மெய்குருபிரான் இருந்த இடத்திலிருந்து கொண்டே நம் காற்றை மாற்ற முடியும், நினைவினாலேயே நம்ம மாற்ற முடியும் நடக்கும். இதுதான் அந்த மானச தீட்சியை கொடுக்குறாங்க இல்லைங்களா, அவர் எங்கேயோ உட்காந்துட்டு நம்ம சுவிட்சி, ஏன்னா நமக்கு சுவிட்சி எங்க இருக்குன்னு தெரியாது, சுவிட்சி தெரிஞ்சாலே ஆஃப் ஆன் பண்ண முடியும். ஆனா நம்ம சுவிட்சி அவருக்கு தெரியுது, அவர் அங்கிருந்து ஆன் பண்ணுவார் ஆஃப் பண்ணுவார். இந்த வேலையெல்லாம் வேற நடக்கும், ஏன் நடக்குதுன்னு தெரியாது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நாம எல்லாம் பரி, ஒரு குருபிரான் வந்தா பரியா மாறலாம். குருபிரான் போனாரு மீண்டும் நாம என்ன ஆனோம், நரியா மாறிட்டோம். நரியா மாறினது மட்டும் இல்ல, இருந்ததையும் கடிச்சு தின்னுட்டோம். இதுதான் பெரிய அங்க இருக்கிற இந்த சிக்கல். அப்புறம் அவர் வர்ற பொழுது மாணிக்க வாசகர் என்ன கொடுத்தாருன்னு சொன்னேன், மாணிக்கம் பெரும்பாலும் ஆன்மீக நூல் இல்ல, அது எதுக்கு குறியீடு, அறிவு மாணிக்கம். நீங்க எந்த ஞான நூல் எடுங்க, மாணிக்கம் என்று வந்தாலே முன்னாடி ஒரு சொல் வந்துடும், அடைச்சொல் அறிவு மாணிக்கம். அறிவு மாணிக்கம்னு ஒரு புத்தகமே வந்திருக்கு. அதனால நமக்குள்ளே இருக்கிற அறிவு மாணிக்கத்தை அறியாது குருடாயிருந்த என் கண்களை அஞ்ஞனம் என்னும் சிலாகையால் திறந்த தேசிகேந்திரருக்கு வணக்கம் ஒரு இடத்துல சொல்லுவாங்க. அவர் நமக்கு அறிவு மாணிக்க இறைவன் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். அந்த மாணிக்கம் இருக்கு, நமக்கு தெரியல மாணிக்கம் என்ன கலர் என்ன நிறம், மாணிக்கம் என்ன நிறம். மதுரையில் ஒரே ஒரு நாள் அம்மாவுக்கு இந்த மாணிக்கம் குத்தி வைப்பாங்க, அன்னைக்கு தான் கூட்டம் எக்கச்சக்கமாக வரும்.
அன்னைக்கு அந்த ரேஸ் பட்டுச்சுன்னா. ஏன் இந்த அறிவு மாணிக்கம் சொன்னாங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற செம்பொருள் அந்த கலர்ல தான் இருக்கு. இது எங்க எங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம்? திரும்பி திருக்குறள் வரணும். மெய் உணர்தல் அதிகாரம் 36வது அதிகாரம், மெய் உணர்ந்துட்டீங்கன்னா அவா தானா கழனுடன் 37 அவா அறுத்தல். அவாவும் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் விட்ட வழி ஊழ், 38 முடிஞ்சு போச்சு. இந்த ஊழ் ரொம்ப முக்கியமானது. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். அதுல சொன்னார், கற்று ஈண்டு மெய் பொருள் கண்டார் மற்ற ஈண்டு வாரா நெறி. உங்க மெய்னா உடம்பு, மெய்க்குள்ளே பொருளாக இருக்கக்கூடிய அந்த இறைவன், அங்க சிவன் வைத்துக் கொள்ளுங்க, நீங்க எந்த பேருனாலும் வைத்துக் கொள்ளுங்க, அந்த பொருளை இந்த பிறப்பில் நீங்கள் கண்டுவிட்டால் இனிமே பிறவி இல்லைன்னு சொன்னார். அந்த பொருள் என்னன்னு சொல்லணும் இல்லைங்களா, உங்களுக்குள்ள இருக்கிறது. அதுக்கு தான் அடுத்த ஒரு குரல் போட்டார், மெய் உணர்தல் இல்லை. இப்ப நான் மாணிக்கம் சொன்ன பாருங்க, அறிவு மாணிக்கம், பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு. இதெல்லாம் திருக்குறள் இருக்கு, தெய்வ பொருள். உங்களுக்குள்ள இருக்கிற அறிவு மாணிக்கம் எப்படி இருக்கு என்றால் செம்பொருளாக இருக்கிறது. அது வடிவத்தையும் சொல்லியிருக்கிறாங்க, அது எங்க இருக்குன்னு சொல்லியிருக்காரு தபத்திரு தேமொழியார். உச்சந்தலையிலிருந்து நேரா ஒரு கோடு. இது தேமொழியார் சாமி சொன்னது, பல பெரிய உலக சித்த நூலை சொல்லுங்க. உங்க உடம்புக்குள்ள நீங்களே கற்பனை பண்ணீங்க, நேரா உச்சந்தலை சகசதாரன்னு வச்சீங்களேன், 1000 தாமரை அங்க மலர்ந்திருக்குன்னு வச்சீங்களேன், நினைவு தானே. தவத்திலேயே பெரிய தவம் நினைவு தவம் தான். நேரா ஒரு கோடு போட்டிருக்க, குருவ மயத்துல நேரா ஒரு கோடு போடுங்க, உள்ள இந்த கோடும் இந்த கோடும் இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு அங்கலம் 1.5 அங்கலத்துல ஒரு இடத்துல சந்திக்கும் இல்லைங்களா, கிராஸ் ஆகும்ல, அந்த கிராஸ் ஆகிற இடத்துலதான் நீங்க சயின்டிபிக்கா சொன்னீங்கன்னா என்ன கிளாண்டுன்னு சொல்லுவீங்க. நாங்க என்ன சொல்றோம், செம்பொருள்ன்றோம். தனக்குள்ளே தன் ஜீவன் காவி ஏறி யார் அந்த மெய்ப்பொருள் செம்பொருளை கண்டு பிறப்பெண்ணும் பேதமை நீக்கிக் கொண்டு அந்த ஞானி அந்த மகான் காவி கடல். தனக்குள்ளே அந்த செம்பொருளை சொல்றது தெய்வக்குள்ள கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் மற்ற ஈண்டு வாரா நெறி. பிறந்து வரமாட்டீங்க. அது எது சார் மெய்ப்பொருள்? மெய்யாகிய உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பொருள் எது? அடுத்த குரல் போடுறாரு, பிறப்பெண்ணும் பேதமை நீங்க அறியாமையினால வருகிற இந்த பிறவி நீங்க வேண்டுமானால் சிறப்பெண்ணும் உங்க உடம்புக்குள்ள இருக்கிற செம்பொருளாக இருக்கிற அந்த பொருளை கண்டுவிட்டால் இனி பிறவி இல்லை. இப்ப மாணிக்க வாக திருச்செழுத்து வாங்க, கண்ணால் யானும் கண்டேன் காண்க. மாணிக்க வாசக இந்த அறிவு மாணிக்கத்தை தான் அந்த அம்பலவானராக அந்த குருபிரான் தன்னுடைய அத்தியந்த சிறராக இருக்கிற மாணிக்க வாசல் கையில கொடுத்து, செப்பா நீ பெற்றது பெரும் பொருள், இந்த பொருளை நீ பத்திரமா வச்சுக்கோ, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ அங்க கொண்டு போய் காட்டுன்னு கொடுத்தார். ஆனா அந்த பாண்டியனுக்கு அந்த இல்லையே, குடுப்பனை இல்லையே, குடுப்பனை இருந்த இருந்திருந்தால் மாணிக்க வாசல் காலில் விழுந்து அந்த அறிவு மாணிக்கத்தை அவன் பெற்றிருப்பான், பெற முடியல. சரி, இந்த திருவாசக வரலாற்றுல என்ன சிறப்பு? மற்றவர்களுக்கு எல்லாம் உடனே பட்டிமன்றம் நடிச்சிடக்கூடாது. இந்த அருளாளுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்னென்றால், சிவபரம்பொருள் சிவபெருமான் இந்த ஒரே ஒரு அடியாருக்காகத்தான் தன் வாகனத்தையே மாற்றிக்கொண்டு பரிமேலழகராக இந்த உலகத்தில் பவனி வந்தது இந்த அடியாருக்கு தான். தன்னுடைய நந்தி என்கிற வாகனம், ரிஷப வாகனத்தை மாற்றிக்கொண்டு இந்த மாணிக்க மாசர் என்கிற ஒரு அருளாளருக்காக பரிமேலழகராக குதிரை மேல் வீரனாக குதிரை சேவகனாக ஒரு பரம்பொருளே தன் வாகனத்தை மாற்றிக்கொண்டு வந்தது நம்முடைய மாணிக்க வாசகருக்கு தான். மாணிக்க வாசகர் என்கிற ஒரு அருளாளருக்காகத்தான் அந்த மாணிக்க தெய்வ தமிழை தன் காதுகளிலே கேட்க வேண்டும் என்பதற்காக எல்லை கடந்திருக்கிற அறிவு பொருளாக இருக்கிற பரம்பொருள் இந்த மண்ணிலே பிட்டுக்கு மண் சுமந்தது. இந்த மண்ணிலே மாணிக்க வாசகருக்காக அந்த தெய்வ தமிழுக்காக மண் சுமந்தார், பிட்டுக்கு மண் சுமந்தார், பிரம்படிப்பட்டார். இது ஒரு பரம்பொருள் படுகிறது என்று சொன்னால் மாணிக்க வாசகர் என்ற அருளாளர் திருவாய் வழியாக அந்த தமிழை தெய்வ தமிழை கேட்பதற்காக பரம்பொருள் நடத்திய நாடகம். அந்த பரம்பொருளே நினைத்திருந்தால் தானே பாடியிருக்கலாமே. பரம்பொருள் சரி முடியாத சிவபெருமான இந்த திருவாசகத்தை அவர் பாடியிருக்கலாம். ஆனா ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் எது ரொம்ப பிடிக்கும் தெரியுங்களா? தன்னுடைய குழந்தை பேசுகிற மழலை தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் அழகு. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது என்பது
உலகியலாக ஒரு பொருள், ஆன்மீகத்தில் பிரிதொரு பொருள், அந்த அறிவு சுருமா இருக்கிற பரம்பொருள், தான் படைத்த தம்மின் தம்மக்கள் மாணிக்கவாசகரோ ஞானசம்பந்தரோ சுந்தரரோ பாடுகிற இந்த தெய்வ தமிழை கேட்டு இன்புறுகிறது அந்த பொருள். தம்மின் தான் படைத்த மக்கள், அதுதான் பெருசு. இந்த தெய்வ தமிழுக்குள்ள சொருகி சொருகி ஞானங்கள் சொருகி 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 கிடக்கு. மாணிக்க வாசக தமிழ் இத தாய் மாணவர் சொல்றாரு. தேவரெல்லாம் தொட சிவந்த செந்தார். சிவருமானுடைய திருவடி எதுவாம், 33 கோடி தேவர்களும் தினந்தோறும் வணங்கி வணங்கி அவங்க தலைப்பட்டு அதனால அந்த கால் ரெண்டு செவந்து போயிருக்கான், காப்பு காய்ச்சி போச்சு. என்ன விழலாம்ல, தேவரெல்லாம் தொட சிவந்த செந்தார் முக்கன், 3 கண்ணுடைய பெருமான் முக்கரும்பே, மூவர் சொல்லும் தமிழ் கேட்கும் திருச்செவிக்கே மூடனேன் புலம்பிய சொல் முற்றுமோதான். தாய்மானவரா மூடர், தாய்மானவர் என்ற பெருந்தகை என்ன சொல்றார், இந்த பரம்பொருள் இந்த மாதிரி அடியார்களை அனுப்பி அனுப்பி இந்த தெய்வ தமிழை தான் படைத்த தன் மகன் வாயிலாகவே கேட்க விரும்புதான். அதுல கேட்டு மகிழ்வு, எப்படி ஒரு தாய் தந்தை கேட்டு மகிழ்வது போல இறைவன் மூவர் பெருமக்களையும் அனுப்பிச்சார், இவரையும் அனுப்பிச்சார். வருவிக்க உச்சேன் வள்ளலார் சொன்னாரே, வள்ளலார் என்ற ஒருவரை வருவிக்கு உச்சு, அவர் வாய் வழியாகவே கேட்கிறார். வேண்டுமென்றதான் அவர் அடிக்கிறார். அவர் அடிச்சதான் நல்ல தமிழ் பாடுறார், அடிக்கலன்னா சுகமா உட்காந்து தூக்குவார் ஏசிரும்ல. வள்ளலார் அடிச்சதுதான் நியாயம், அடிச்சதால்தான் நல்ல பாட்டு பாடினாரு. தடித்தது ஒரு மகனை தந்தையின் அடித்தால் தாய் உடல் அணைப்பள், தாய் அடித்தால் எந்த தந்தை பிடித்தது ஒரு தந்தை அணைப்பன், எனக்கு அமைந்த தாயும் தந்தையும் பொடித்திருவேணி அம்பலவா நீ அதனால் அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன். இந்த அழகான தமிழ் எப்ப வரும், அடிச்சாதான் வரும். அதுக்காகவே சில பேர் அடிக்கிறோம். ஏன் துன்பத்தை தருகிறார், துன்பத்தை தான் தெய்வ தமிழ் பொங்கி ஓடி வருகிறது. எனவே மாணிக்க மாசர் என்று மிகப்பெரிய ஒரு அருளாளரை இறைவனே வருவிக்க உற்று, இறைவனை அவருக்கு அந்த அணு ஆனந்த அனுபவங்களை எல்லாம் திருப்பெருந்துறையில் வழங்கி மீண்டும் பிரிவை அவரே உண்டாக்கி, இந்த பிரிவில் தான் ஒவ்வொரு தலத்திலையும் போய் சென்று ஏங்கி 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 அழுது அற்புதமான திருவாசகத்தை எல்லாம் பாடி, இறைவனே சிதம்பரத்தில் வந்து தில்லையில் வந்து அவர் வாயால் திருக்கோவையாறு பாடி வாங்கி, அவற்றையெல்லாம் எனக்கு தெரிந்து இந்த உலகத்தில் இறைவனே அவர் கையால் தான் படைத்த ஒரு அருளாளனுடைய பாடலை எழுதி வைத்த பெருமை அநேகமாக மாணிக்க வாசகரை தவிர வேறு எவருக்கும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ராமானுஜர் அவர் சொன்னவற்றை எல்லாம் அவர் செய்த அவ்வளவு பாஷ்யக்காரனே அவருக்கு பேரு, யார் எழுதுந்தது கூட இருந்து கூறத்தாழ்வார் கூரேசன் பயங்கரமான நினைவாற்றல். கன்னியா இதுல காஷ்மீர்ல இருந்து வராரு, பிரம்மசூத்திரம் குமரடி பட்டு எழுத ஒரு திருப்பி வந்து அவங்க திருத்தமா திருடிக்கு போயிடுறாங்க. ராமானுஜர் பதறாருன்னு முடிக்கலையே, நான் எப்படி உரை எழுதுவேன்? குறைய சொன்னார், ராமானுஜரே கவலைப்படாதீர்கள், என்னப்பா சொல்றாரு நீ எப்படி போனா, இல்ல எல்லாவற்றையும் நான் படித்து விட்டேன், இங்க பதிவு பண்ணிட்டு நீங்க எங்க வேணாலும் கேளுங்க சொல்றாரு. ஸ்ரீரங்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு கூரேசர் சொல்ல சொல்ல அதை வைத்துக் கொண்டுதான் ராமானுஜரே பாக்கியம் எழுதுகிறார். எவ்வளவு பெரிய நினைவாற்றல் கூரேசர் இருக்கு. கூறத்தாழ்வான் தன் குருநாதருக்கா தன் கண்ணையே பறிமுடுக்கிறார், ரெண்டு கண்ணை. அப்படிப்பட்ட அருளாளர்கள் எல்லாம் ஏன் இறைவன் படைத்தான் என்றால், இந்த தெய்வ தமிழ் இந்த செழுமையில் அப்படித்தான் இதிலே வளர்ந்தது. எனவேதான் அருளாளராக மாணிக்க வாசகரை தோன்றினார், பிரிய வைத்தார், பிரிவிலை இந்த தெய்வ தமிழை எல்லாம் நமக்கு வழங்கினார். இறுதியில் இறைவனே கை சாந்திட்டு வாங்கி கொண்டார். நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ராமானுஜர் முழுமையும் கூரேசர் உட்கார்ந்து எழுதுறார், கூட சிஷியர்கள் எழுதுறாங்க, அவங்களே பெருமாள் எழுத முடியல, அவங்க விரைவாக சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. இம்மை என்றால் ஆயிரமும் அம்மை என்றால் வந்து பாட்டு குவிஞ்சிக்கிட்டே இருக்கும். வியாசன் பாதத்தை அவரு எங்க உட்காந்து எழுதினார், ஏன் அவருக்கு வேகமா பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு ஸ்லோகம். அதை எழுதுறதுக்கு நம்ம மாண்புமிகு தலைவர் வர வேண்டியிருக்கு. யாரு, ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை எயிற்றன், அதை உடைச்சி வேற எழுதுறாரு அவர் வேகமா, முடியாது அந்த காலத்துல. அப்படியானால் நீங்க வரலாற்றை எடுத்து பார்த்தா ராமாயண பாரத காலத்திலிருந்து அவர் சொல்ல பிறர் எழுதுவார்கள், ஆனா இங்க திருவாசக மட்டும் தெய்வம் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். இது ஒரு ஒருபுடைய உண்மைதான், அப்படியே 100 எடுத்துக்கொள்ளக்கூடாது. மனிதர் தெய்வத்துக்கு சொன்னது திருவாசகம், தெய்வமே வந்து எழுதி கொண்ட நூல், அப்படி உயர்ந்த ஒப்புரைத்த நூல். அதை அருளியவர் மாணிக்க வாசகர்.
அவருடைய நூலுக்கு முழுமையாக எனக்கு உரை சொல்கிற தகுதி எனக்கு இல்லை என்பது நன்றாகவே எனக்கு தெரியும்.